ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க வளமுடன். 12 லக்கணத்துக்கும் இயல்பாக சுயமாக நன்மை தரக்கூடிய வீடியோக்களுடைய வரிசையிலே இன்னைக்கு மகர லக்கணத்துக்கு இயல்பாக சுயமாக நன்மை தரக்கூடிய கிரக தசாபுத்திகளை பற்றி பார்ப்போம். மகரம் முழு பாவக்கரமான சனியுடைய சரவீடு, கும்பம் சிறவீடு. அப்போ மகரம் வந்து அங்கே சனி இருந்தாருன்னா ஆள் ஸ்ட்ராங்காக இருப்பார். ஆனால் குணங்கள் கண்டிப்பாக, தேவையில்லாத குணங்கள் கண்டிப்பாக இருக்கும். சனியுடைய குணங்கள் இருக்கும். அப்போ சனியுடைய குணங்கள் இல்லாமல் ஆளும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா சனி வந்து சுபத்துவமாக இருக்கணும், அதாவது வெளிச்சப்பட்டு இருக்கணும், வெளிச்ச கிரகங்களோட சம்பந்தங்கள் இருக்கணும். குரு சனி நேருக்கு நேராக பார்த்துடக்கூடாது. சனி நல்லாவார், குரு கெட்டு போவார். அப்போ 5-9 பார்வையாக குரு மட்டும் சனியை பார்க்குற மாதிரி அமைப்பு இருக்கணும். சுக்கரன் நேருக்கு நேராக தான் பார்க்க முடியும். அப்படி பார்த்து விட்டால் குரு பார்வை கண்டிப்பாக வேண்டும். பௌர்ணமி சந்திரன் நேருக்கு நேராக பார்த்தாலும் சந்திரன் கெட்டு போவார். அப்போ சனி சந்திரன் பார்க்கும் பொழுது குருவும் சேர்ந்து பார்க்கணும். இது எதற்காக சொல்ல வரேன்னா, ஒளி கண்டிப்பாக சனிக்கு கிடைக்கணும். அப்போ தான் அந்த சனி நல்ல வேலை செய்யும். சனியுடைய காரங்களில் அந்த தசாபதிகள் நல்லா இருக்கும், ஆளும் நல்லா இருப்பார். அடுத்து சுக்கிரன் ராஜயோகாதிபதி, 5-10 கூடியவர். 5ங்கிறது இப்போ புத்திர பாக்கியத்தை தரக்கூடிய அமைப்பு. அவர் தான் குரு கார்கன்னாலும் புத்திர பாக்கியத்தை தரக்கூடியவர் சுக்கரன் தான். சுக்கரன் வலிச்சுனா பொம்பளை பிள்ளை கிடைக்க போகுது, யோகமான பொம்பளை பிள்ளை கிடைக்கும். 10ஆம் இடம் தொழில், கர்மா. அப்போ தொழிலுக்கும் அவர் தான் தரக்கூடிய கடமைப்பட்டவர். அப்போ சுக்கர தசை எப்போ நல்லாயிருக்கும், நீசமாக போயிடக்கூடாது. நீசமாக போனாலும் சனி செவ்வாய் ராகுப்பட்டு வந்து கெடுத்துடக்கூடாது. செவ்வாய் கண்டிப்பாக சேரவே கூடாது, சனியும் சேரவே கூடாது. சனி நேருக்கு நேராக பார்த்தா கூட மறுபடியும் குரு பார்க்கணும். ராகு சேரக்கூடாது. ராகு சே அப்படியே எல்லா ஜாதகத்துலேயுமே மேன்மையாக இருக்காது. அப்போ சனி செவ்வாய் ராகுனா சேர்ந்துட்டால் கண்டிப்பாக நல்ல வெளிச்சமான குரு பார்க்கணும், பௌர்ணமி யோகம் இருக்கணும். இருந்துச்சுன்னா சுக்கரன் வந்து பெரிய அளவில் நன்மை செய்யாட்டாலும் ஒரு நன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். அப்போ இருட்டு கூடாது, வெளிச்சம்தான் இருக்கணுங்கிற அமைப்பை எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்கிறோம். சனி செவ்வாய் ராகு, இதில் செவ்வாய் கூட பரவாயில்லை, சனியும் ராகும் பெரிய கெடுதல் கிரகங்கள். கேது அப்படிப்பட்ட கிரகம் இல்லை, அது இருட்டு இல்லாத இருட்டு வெளிச்சம் கலந்த மாதிரி உள்ள அமைப்பு, அதிலையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த புதன் 6-9 கூடையவர். 6ஆம் இடம் வேலை, 9ஆம் இடம் தந்தையார் பாக்கியங்கள் இறையர்கள் எல்லாமே, அனைத்து பாக்கியங்களும் இந்த புதன் தான் தர கடமைப்பட்டவர். அப்போ புதன் வந்து சனியோட நேருக்கு நேராக பார்த்துடக்கூடாது. பௌர்ணமி சந்திரன் அமைப்பில் இருக்கலாம். நேருக்கிற சந்திரன் புதன் பார்த்தா கூட ஒரு சில விஷயங்களில் வந்து தேவையில்லாத விஷயங்கள் இருக்கும். அப்போ சந்திர அதியோகத்தில் வரும்போது புதன் திரும்பி பார்க்க மாட்டார். அதியோகங்கிறது 6, 7, 8. அப்போ நேருக்கு நேர் இல்லாமல் 6ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல இந்த சந்திரன் இருக்கும் பொழுது, சந்திரன் புதன் அப்படி இருக்கும் பொழுது ஒரு நல்ல வெளிச்சங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அமாவாசை சந்திரன் கூடாது. சனி கண்டிப்பாக செவ்வாய் புதனோடு சேரவே கூடாதுங்க. அது எத்தனை வீடியோவில் நான் தரப்போகிறேன். செவ்வாயும் புதனும் சேர்ந்தால் சில மனதுக்கு பிடிக்காத சமாச்சாரங்கள் கண்டிப்பாக நடக்கும், தாய்மாமன் வழியில், சகோதர வழியில். அப்படி இருந்துருச்சுன்னா அப்படி வரும் வந்தால் என்ன பண்ணுறது, கரெக்டாக குரு பார்வை இங்கே விழுகணும், பௌர்ணமி சந்திரனுடைய அமைப்பும் அங்கே இருக்கணும். சனி ராகு சேரவே கூடாது, புதன் கெட்டுப்போகும், மென்மையான கிரகம். அப்போ புதன் தசை இந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் நன்மைகளை செய்யும், வேலையை கொடுக்கும், நல்ல வேலையை கொடுக்கும். தாய்மாமன் நல்லா இருப்பார். 9ஆம் பாவம் வேலை செய்யும். தந்தையார் தந்தையார் வழி சொத்துக்கள் கண்டிப்பாக அந்த தசாபதியில் கிடைத்தே தீரும். இதுதாங்க யோக கிரகங்களுடைய அமைப்பு. அடுத்து ராகு கேதுக்கள், சுய பலன் கிடையாது. இந்த அமைப்புகள்லாம் நல்லபடியாக இருக்கு பாருங்க. இதோட சம்பந்தப்பட்டு இந்த ராகு கேதுகளோட சனி செவ்வாய் ராகு சம்பந்தம் சனி செவ்வாய் சம்பந்தப்படாத நிலையில் இவங்க, அதாவது நல்ல அமைப்பில் இருந்த சனி தசையும், நல்ல அமைப்பில் இருந்த சுக்கர தசையும், நல்ல அமைப்பில் உள்ள புதன் தசையும், இந்த ராகு கேது சம்பந்தப்பட்ட அந்த தசாபதி வந்தால் இவங்க செய்கிறத காட்டிலும் பல மடங்கு அவங்க பெருக்கி தருவாங்க. என்னுடைய பாணியில் அதை பலன் பெருக்கி கிரகம், மல்டிபிள் கிரகம், ஆம்பிளிஃபைடு பிளானட்ஸ்னு அப்படி சொல்லுவேன். அதை உணர்ந்தால் நல்லா தெரியும். அதேமாரி தீமையாக இருந்தாலும் ராகு கேது பல மடங்கு செய்யும். இதைத்தான் ராகு கேதை கணிக்க சிக்கல்பாங்க. சிக்கல்லாம் ஒன்றும் கிடையாது, புரிஞ்சுக்கிட்டோம்னா வெகு எளிதாக நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். நாளை கும்பலக்கணத்துக்கு இயல்பாக நன்மை செய்யும் கிரகங்களை பற்றி, கிரக தசாபுத்திகளை பற்றி பார்ப்போம். என்னோட ஜாதகம் பார்க்க என்னுடைய வாட்ஸ்அப்பு தொடர்பு கொண்டேன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் கல்வி, உயர்கல்வி, வேலைவாய்ப்புகள், வெளிநாட்டு அமைப்புகள், திருமணம், 2ஆம் திருமணம், எப்படி எனது வாழ்க்கை இருக்கும், இப்படி தசாபுத்தி ரீதியாக ஆய்வு எல்லாமே தெளிவாக குறைந்த கட்டணத்தில் தெரிந்து கொண்டு பயன்பெறுங்கள்.
நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.